அன்பார்ந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் நாடாளுமன்ற மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சு வெங்கடேசன் அவர்களை அருவால் சுத்தியல் சின்னத்தில ஆதரிச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில வெற்றியை தேடித்தர வேண்டும் கொழுத்துகின்ற வெயிலில் இங்கே கொள்கை உணர்வோடு நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள் ஆக கொடுமையான இந்த கொழுத்துகள் பெயில ஆட்சியின் கொடுமையை நம்மால் தாங்க முடியல ஆனால் அந்த கொடுமையோடு இந்த கொடுமை பரவாயில்லை என்ற அந்த உணர்வோடு நீங்களும் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள் கீழடி கீழடி என்று பேசிக்கொண்டிருக்கிறோமே அதற்கு காரணமானவர்தான் இதோ இந்த தொகுதியில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் நம்முடைய அருமை சகோதரர் சு வெங்கடேசன் அவர்கள் இன்றைக்கு கீழடையைப் பற்றி நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இதை பேசுவதற்கு என்று குறிப்பிட்ட சிலர் தான் இருந்திருக்கிறார்கள் அதில் முக்கியமான ஒருவர் தான் இதோ வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய வெங்கடேசன் அவர்கள் தமிழ் பெருமையை மீட்டெடுக்க பாடுபட்ட எழுத்தாளர்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு வெங்கடேசன் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவரைத்தான் மதுரையில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளராக உங்களுக்கு அவர் கிடைத்திருக்கிறார் மதுரையை மையமாக வைத்து காவல் கோட்டம் என்ற நாவலை எழுதியதன் மூலமாக சாத்திய அகடமி விருது பெற்றவர்தான் வேட்பாளராக இன்றைக்கு நிற்கிறார் வீரயூக நாயகன் வேன்பாரி என்ற நாவலை சென்னையில் அவர் எழுதிய அந்த நாவலை சென்னையில் நான் வெளியிட்டேன் அந்த பெருமை எனக்கு உண்டு ஆக வெளியிட்ட நேரத்தில் அப்பொழுது நான் குறிப்பிட்டு சொன்னேன் தமிழக எழுத்தாளர்கள் சு வெங்கடேசனைப் போல எழுத வேண்டும் என்று நான் அன்றைக்கு கோரிக்கை வைத்தேன் ஆனால் இன்றைக்கு என்ன கோரிக்கை வைக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால் சு வெங்கடேசனை போன்ற எழுத்தாளர் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நான் உங்களிடத்தில் எடுத்து வைக்க விரும்புகிறேன் மதுரையை காப்பாற்ற துடித்து கொண்டிருக்கக்கூடிய இவரை போன்ற ஒருவர் உங்களுடைய பிரதிநிதியாக உங்கள் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே செல்லுகிற நேரத்தில் அது அவருக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல எங்களுக்கு கிடைக்கிற பெருமை மட்டுமல்ல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பெருமை என்பதை உணர்ந்து நீங்கள் அவரை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் வருகிற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துடைய தேர்தல் மத்தியில ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் சர்வாதிகார தன்மையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை மோடி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு இங்கு நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் வெங்கடேசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில்